அமெரிக்கா மற்றும் எகிப்து நாட்டில் அரசமுறை பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு டெல்லி திரும்பினார். மூன்று நாள் அமெரிக்க சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து பிரதமர் மோடி நேற்று முன்தினம் எகிப்து சென்றார். அங்கு அதிபர் அப்தல் பட்டா எல்சிசியால் பிரதமர் முஸ்தபா மட்புலி தலைமையிலான அரசு குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, எகிப்து பயணம் வரலாற்று சிறப்புமிக்கதாக அமைந்தது என்றும், இந்த பயணத்தின் மூலம் இந்தியா எகிப்து உறவு மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அரசுமுறை பயணம் முடிந்து எகிப்திலிருந்து புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு டெல்லி வந்தடைந்தார். விமான நிலையத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மற்றும் அமைச்சர்கள் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கும் ஆறு நாடுகளில் சுமார் 26,000 மேற்பட்ட குண்டுகளை போட்ட முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒபாமாவின் குற்றச்சாட்டுகளை எப்படி ஏற்க முடியும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணத்தின் போது இந்தியாவில் இஸ்லாமியர்களின் பாதுகாப்பு குறித்து முன்னாள் அதிபர் ஒபாமா கருத்து தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மலா சீதாராமன், நாட்டின் பிரதமராக மோடிக்கு வழங்கப்பட்ட 13 விருதுகளில் 6 விருதுகள் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள நாடுகளால் வழங்கப்பட்டுள்ளது என்றார். கையில் அடிப்படை தரவுகள் இல்லாமல் வெறும் குற்றச்சாட்டுகளை கூறுவது திட்டமிட்டபடி வெற்றி பிரச்சாரங்கள் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுத்து வருகிறார் என்று கூறப்படும் நிலையில் எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தை அவரது மகனும் பாரத் ராஷ்டிரிய சமித் கட்சி செயல் தலைவர் கே டி ராமாராவ் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2024 மக்களவைத் தேர்தலில் முக்கிய பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டு பாஜக எதிராக எதிர்க்கட்சிகள் போராட வேண்டும் என்றார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்கள் குறிப்பிட்ட ஒருவரை அதிகாரத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற ஒன்றை நோக்கத்தை வைத்து இணைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். நாட்டின் முக்கிய நலன் சார்ந்த கொள்கைகளில் தங்களது கட்சி ஒருபோதும் சமரசம் செய்யாது என்றும், மக்கள் நலனை கருத்தில் கொண்டுதான் கூட்டணி அமைக்கும் என்றும் கே டி ராமாராவ் தெரிவித்துள்ளார். மணிப்பூர் கலவரம் தொடர்பாக நேற்று முன்தினம் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை மணிப்பூர் முதலமைச்சர் பிரேம்சிங் சந்தித்து பேசினார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், மாநிலத்தின் தற்போதைய நிலைமையை உள்துறை அமைச்சரிடம் விளக்கியதாகவும், அமித்ஷாவின் கண்காணிப்பின் கீழ் மத்திய மாநில அரசுகள் எடுத்த நடவடிக்கையால் கலவரத்தை பெரிய அளவிற்கு கட்டுப்படுத்த முடிந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஜூன் 13 தேதிக்கு பிறகு வன்முறையால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். மாநிலத்தில் இயல்பு நிலை திரும்ப அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்ந்து மேற்கொள்ள அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் பிரேம்சிங் தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் இணைய சேவை துண்டிப்பை வரும் 30 தேதி வரை நீட்டித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. மணிப்பூரில் கடந்த மாதம் தொடங்கிய குக்கி மற்றும் மேதே சமூக மக்களிடையேயான மோதலில் இதுவரை 100 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டு 349 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சட்டம் ஒழுங்கை ராணுவத்தின் கையில் எடுத்துள்ள நிலையில் வதந்திகள் பரவி பதற்ற சூழல் அதிகரிக்காமல் இருக்க மாநில அரசு இணைய சேவையை முடக்கி வருகிறது. கடந்த 1 காலத்திற்கும் மேலாக இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது வரும் 30 தேதி வரை துண்டிப்பு நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் வந்தே பாரத் விரைவு ரயிலில் கழிவறைக்குள் புகுந்து கதவை மூடிக்கொண்டு வெளியில் வர மறுத்த நபரை கதவை உடைத்து ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காசர்கோடில் ரயிலில் ஏறிய அந்த நபர் கழிவறை ஒன்றில் புகுந்து கதவை மூடிக்கொண்டார். தகவல் அறிந்து வந்த காவலர்கள் கண்ணூர் மற்றும் கோழிக்கோடு ரயில் நிலையங்களில் ரயில் நின்றபோது கதவை திறக்குமாறு கூறியும் அந்த நபர் திறக்கவில்லை. இதையடுத்து ஷோர்னூர் ரயில் நிலையம் வந்தவுடன் கழிவறையின் கதவை உடைத்து அந்த நபரை வெளியில் இழுத்து வந்தனர். விசாரணையில் அந்த நபர் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதாகவும், அவரது அடையாளம் உறுதி செய்யப்படவில்லை என்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். இனி தங்கள் போராட்டம் நீதிமன்றத்தில் தொடரும் என மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் அறிவித்துள்ளனர்.
வினேஷ் போகத், சாக்ஷி மாலிக் மற்றும் பஜ்ரங் புனியா ஆகியோர் ஒரே மாதிரியான ட்வீட்டுகளை வெளியிட்டு ஆளும் பாஜகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரிஜ் பூஷன் சரண் சிங்கிற்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் வாக்குறுதியை அரசு நிறைவேற்றியுள்ளதாக கூறியுள்ளனர். இந்த வழக்கில் நீதி கிடைக்கும் வரை மல்யுத்த வீரர்களின் போராட்டம் நீதிமன்றத்தில் தொடருமே தவிர சாலையில் அல்ல என்று குறிப்பிட்டுள்ளனர். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு ஜூலை 11 தேர்தல் தொடர்பாக அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற காத்திருப்போம் என்று கூறியுள்ளனர். அறிக்கையை வெளியிட்ட சில நிமிடங்களில் வினேஷ் போகத் மற்றும் சாக்ஷி மாலிக் ஆகியோர் சமூக ஊடகங்களிலிருந்து ஓய்வெடுப்பதாக ட்வீட் செய்துள்ளனர். ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் வரும் 28 தேதி வரை அதிக மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் 3 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதேபோல் ஒடிசா, சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கேரளா, மேகாலயா மற்றும் அசாம் ஆகிய மாநிலங்களின் பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மும்பை, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், டெல்லி, குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை மேலும் வலுப்பெற்றுள்ளதாகவும் ஒடிசாவில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அனைத்து மசூதிகளும் விரைவில் இடிக்கப்படும் என கர்நாடக முன்னாள் அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான கே எஸ் ஈஸ்வரப்பா பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஈஸ்வரப்பா, இந்து மதத்தை வெறுக்கும் கட்சி காங்கிரஸ் என்றும் காங்கிரஸ் நிலைத்திருப்பதற்கு இஸ்லாமியர்களே காரணம் என்றும் தெரிவித்துள்ளார். மொகாலயர்கள் இந்து கோவில்களை இடித்துவிட்டு மசூதிகளை கட்டினார்கள் என்றும் இப்போது மசூதிகளை இடித்துவிட்டு கோவில்களை கட்டுவதற்கான காலம் வந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டார். அயோத்தி போல காசி, மதுரா என அனைத்து இடங்களிலும் இந்து கோவில்கள் மீது கட்டப்பட்ட மசூதிகள் இடிக்கப்படும் என்று தெரிவித்தார். கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோல்விக்கு தீவிர இந்துத்துவ நடவடிக்கைகளும் ஊழலுமே காரணம் என்று கூறப்படும் நிலையில் ஈஸ்வராப்பாவின் இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. எல்னினோ எனப்படும் காலநிலை மாற்றத்தால் உணவு பணவீக்கத்தில் பாதிப்பு ஏற்படும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் கவலை தெரிவித்துள்ளார். வரும் 2024 நிதியாண்டில் பொருளாதாரம் 6.5% வளர்ச்சியடையும் என்றும் வட்டி விகிதத்தை உயர்த்தியது உள்ளிட்ட சில நடவடிக்கைகளால் கடந்த ஆண்டு 7.8% இருந்த பணவீக்கம் தற்போது 4.25% குறைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு யுக்ரைன் போரால் பொருட்களின் விலை அதிகரித்து பணவீக்கம் உயர்ந்ததாக குறிப்பிட்ட அவர், இந்த ஆண்டு வழக்கமான பருவமழை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எல்னினோ குறித்து அச்சம் எழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்து உணவு பணவீக்கத்தில் அது நிச்சயம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் சக்திகாந்த தாஸ் கூறியுள்ளார். இரண்டாயிரத்தி மக்களவைத் தேர்தலில் பாஜகவிற்கு எதிராக ஐக்கிய முன்னணியை உருவாக்க முன்வைப்பதற்கான எதிர்க்கட்சிகள் முயற்சித்து வரும் நிலையில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி இடையிலான மோதல் வலுத்து வருகிறது. இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் அஜய் மாக்கன், டெல்லி தொடர்பான மத்திய அரசின் அவசர சட்டத்திற்கு காங்கிரசின் ஆதரவை கோரும் ஆம் ஆத்மியின் அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜஸ்தான் சென்று காங்கிரஸ் முதலமைச்சர் அசோக் கெலாட் மற்றும் சச்சின் பைலட்டை அவதூறாக பேசுவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜகவுடன் ஆம் ஆத்மி தொடர்பில் இருப்பதாக கூறியுள்ள அஜய் மாக்கன், கெஜ்ரிவால் சிறைக்கு செல்வதை தவிர்ப்பதற்காக காங்கிரஸை குற்றம் சுமத்துவதாக தெரிவித்துள்ளார். ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லி மற்றும் மும்பையில் ஒரே நாளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி அதிசயம் நடந்துள்ளது. பொதுவாக தென்மேற்கு பருவமழை கேரளாவில் June 1, மும்பையில் 11, டெல்லியில் June 27 என்று தொடங்குவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு டெல்லியிலும் மும்பையிலும் ஒரே நேர பருவமழை தொடங்கியிருக்கிறது. டெல்லியில் 2 முன்பாகவும் மும்பையில் 2 தாமதமாகவும் தொடங்கியிருக்கிறது. இதற்கு முன் 1961 June 21 இதேபோன்று இரு நகரங்களிலும் ஒரே நாளில் பருவமழை தொடங்கியதாக இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை வட மாநிலங்களில் முன்கூட்டியேயும் மும்பை போன்ற மத்திய மாநிலங்களில் தாமதமாகவும் தொடங்கியதற்கு பிபார்ஜாய் புயலின் பயண வழிதான் காரணம் என்றும் விளக்கமளித்துள்ளது. தொடர் மழை பெய்த நிலையில் புதுடெல்லியில் ரயில் நிலையத்தில் மின்சாரம் தாக்கி இளம்பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கிழக்கு டெல்லியில் உள்ள
பிரீத்தி பிகாரை சேர்ந்த சாக்ஷி அகுஜா என்பவர் மூன்று குழந்தைகளுடன் புதுடெல்லியில் ரயில் நிலையம் வந்துள்ளார். ரயில் நிலையம் அருகே தண்ணீர் தேங்கி நின்றபோது அதனை கடக்க முயன்ற சாக்ஷி அகுஜா மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்தார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சிகிச்சையின் போதே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் சேர விண்ணப்பித்த மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியாக உள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழே இயங்கும் 450 அதிகமான பொறியியல் கல்லூரிகளில் 154,000 இளநிலை பட்டப்படிப்பு இடங்கள் உள்ளன. இதில் 2023-24 கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு மே 5 தொடங்கி ஜூன் 4 வரை நடைபெற்றது. சான்றிதழ் சரிபார்க்கும் பணி கடந்த 20 நிறைவடைந்ததை தொடர்ந்து பொறியியல் கலந்தாய்வு தரவரிசை பட்டியல் இன்று வெளியாக இருக்கிறது. மாணவர்கள் இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். தரவரிசை தொடர்பாக புகார்கள் தெரிவிக்க ஜூன் 30 வரை மாணவர்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் மூட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் வாசுகி வலியுறுத்தியுள்ளார். குமரி மாவட்டம் தக்கலையில் அக்கட்சியின் பன்னுரிமை பாதுகாப்பு சிறப்பு மாநாடு நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர் மனோ தங்கராஜ் பங்கேற்றிருந்தனர். அப்போது பெண்களுக்கு வழங்கப்படும் 1,000 ரூபாயை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கூறிய வாசுகி, தமிழக அரசு மூடியது வருவாய் இல்லாத டாஸ்மாக் கடைகளை என்றும் படிப்படியாக அனைத்து கடைகளையும் மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கூட்டணி கட்சி நிர்வாகியே கூட்டத்தில் வைத்து பேசியதால் கனிமொழி தர்ம சங்கடத்திற்கு ஆளாகினார். போலியோ குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாநில அளவிலான ஸ்கேட்டிங் போட்டி சென்னையில் நடைபெற்றது. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் ரோட்டரி கிளப் சென்னை லேக் சிட்டி சார்பாக இந்த போட்டி நடைபெற்றது. இதில் 600 மேற்பட்ட ஸ்கேட்டிங் வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்வு குறித்து பேசிய ரோட்டரி கிளப் சென்னை லேக் சிட்டியின் தலைவர் இளங்கோ, போலியோ குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் மாநில அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியை நடத்தி வருவதாக தெரிவித்தார். அவங்க எல்லாருக்குமே தெரியும், ரோட்டரினாலே வந்துட்டு உலகத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் போலியோவை ஒழிக்கக்கூடிய ஒரு நல்ல செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை இலவசமாக செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை முன்ன வச்சு ரோட்டரி கிளப் மூலமாக இன்றைக்கி வந்து இந்த ஸ்கேட்டிங் ஈவெண்ட் நடந்திருக்கும். இதில் கிட்டத்தட்ட 550 மாணவர்கள் பங்கேற்றிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2,000 மேற்பட்ட பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் கோச்சஸ் அவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய வெற்றியாக இன்னைக்கு நாங்கள் நிறைவேற்றி காமிச்சிருக்கோம். இது ஒவ்வொரு வருடமும் ரோட்டரியிலிருந்து போலியோவுக்காக தொடரும்